Hi viewers, welcome to Dhana Mani's Kitchen. நான் இன்னைக்கு புளி அவல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் கெட்டி அவல் வந்து 3 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அவலையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிரலாம். இப்போ அவளை வந்து நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour அது ஊறணும். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சு 1 hour ஊற வச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஊறிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஊறியிருக்கு. அப்புறம் புளி எடுத்து வச்சு இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், கறிவேப்பிலை, உப்பு, அப்புறம் இது செய்ய எண்ணெய். இப்போ புளியவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது வானில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு அதில் போட்டுடலாம். இப்போ வந்து கடுகு வெடிக்குது. இப்போ கடுகு வெடிக்குது. இப்போ அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாயும் போட்டுடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரப்பட்டோன்னா இந்த கடலை நிலக்கடலையும் அதில் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்புறம் பெருங்காயம் எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருந்த புளியை அதில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம அவலில் உப்பு போட்டு ஊற வைக்கல, அதனால் தேவையான அளவு உப்பு வந்து இந்த புளி தண்ணியில் தான் போடுறோம். இப்போ வந்து இது கொதித்து நல்லா கெட்டியாகணும். இப்போ புளி வந்து நல்லா கொதித்து பாருங்கள், இப்படி கெட்டியாக வத்த குழம்பு கொதிக்குள்ள அது மாதிரி கொதிச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த அவளை இதில் போட்டுடலாம். இப்போ அவளை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி அவளும் அந்த புளி கொதித்ததும் நல்லா கலக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று கலந்து நல்லா வதங்கியாச்சு. அவள் இப்போ புளி அவள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் துருவின தேங்காய் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா அதை கலக்கி விட்டுட்டு அப்புறம் கூட ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமே தீட்டுவோம். இப்படி தேங்காய் போடாமல் வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். நைட்டு வரைக்கும் கூட கெடாமல் நல்லாயிருக்கும். இது வந்து புளி சாதம் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது சுவையான புளி அவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.